Hi viewers, இன்னைக்கு CBC 10th maxல chapter number 1ல theorem number 1.2 பார்க்க போறோம். Fundamental theorem of arithmetic. அப்ப fundamental theorem of arithmetic பார்க்கிறதுக்கு முன்னாடி first நம்ம prime numberனா என்ன அப்படினு பார்க்க போறோம். Prime number. அப்ப எல்லாத்துக்கும் lower class இருந்து படிச்சிருப்பீங்க. A prime number, a number which has two factor. Only it is called prime number. இப்ப நான் ஒரு எக்ஸாம்பிளுக்கு நான் 1 2 3 4 5 6 7 8 9 10 இப்ப இதுக்குள்ள நமக்கு ஃபர்ஸ்ட் எப்படி பிரைம் நம்பர்ஸ் கண்டுபிடிக்க போறோம்னு பார்க்கறோம். அப்ப பிரைம் நம்பர்னா ஒரு நம்பருக்கு ரெண்டு ஃபேக்டர் பட்டு தான் இருக்கணும். அந்த ரெண்டு ஃபேக்டரும் எப்படி இருக்கணும்? 1 and itself ஆ இருக்கணும். அப்ப a prime number is a number which has two factors only, that is 1 and number itself. அப்படி தான் இருக்கணும். அப்ப பாருங்க, இப்ப 1 அப்ப கடைசியே பார்க்கலாம். 2 எடுக்கிறேன். இப்போ 2 எடுக்கும்போது 2 க்கு நமக்கு எந்தெந்த டேபிளில் வரும்னு பாருங்கள். 1 டேபிள், 2 டேபிள். அப்போ இங்கே வந்தது பாருங்கள், 2 டேபிளில் ரெண்டே ரெண்டு ஃபேக்டர் தான் வந்திருக்கு. அப்போ 1 டேபிள், 2 டேபிள். 1 டேபிளில் வந்திருக்கும், இன்னொன்று வந்து அதே நம்பரில் வந்திருக்கு. அப்போ 2 ஈஸியாக ப்ரைம் நம்பர். அப்போ 2 வந்து ப்ரைம் நம்பர். நெக்ஸ்ட் நம்பர் எடுக்கிறேன், 3. அப்போ 3 எடுத்து எப்படி பிரிக்கலாம்? 3 எந்த டேபிளில் வரும்னு பாருங்கள், 1 டேபிள், 3 டேபிள் வரும். ஸோ 3 is a prime number because it has only two factor, 1 and number itself. அப்ப 3 okay. Next 4 எடுக்கிறோம். 4 எடுக்கும் போது நம்மளுக்கு எந்தெந்த டேபிள் வரும்னு பாருங்க, 1 டேபிள் வரும், 2 டேபிள் வரும், 4 டேபிள் வரும். அப்ப இதுக்கு எத்தனை ஃபேக்டர்ஸ் இருக்குன்னு பாருங்க, 3 ஃபேக்டர்ஸ். அப்ப இதுக்கு என்னது? 3 ஃபேக்டர்ஸ். அப்ப நம்மளுக்கு மோர் தென் 2 ஃபேக்டர்ஸ் போயிடுச்சாவே, நம்மளுக்கு என்ன சொல்லுவோம்னா, மோர் தென் 2 ஃபேக்டர்ஸ் போயிட்டாவே நம்ம அந்த நம்பரை நம்ம என்னன்னு சொல்லுவோம்னா, காம்போசிட் நம்பர்னு சொல்லுவோம். காம்போசிட் நம்பர் சொல்லுவோம். அப்போ நம்மளுக்கு இது என்ன தெரியுது? காம்போசிட் நம்பர் தெரியும். அப்போ 4 இஸ் ஏ நம்மளுக்கு என்ன? காம்போசிட் நம்பர். நெக்ஸ்ட் நம்பர் 1, 2, 3ல 5 எடுக்கிறோம். அப்போ 5க்கு எத்தனை ஃபேக்டர்ஸ்ன்னு பார்க்குறோமா? அப்போ 5க்கு பாருங்கள், இப்போ 5 எடுக்கிறேன். 5க்கு எத்தனை ஃபேக்டர்ஸ் கிடைக்கும்? 1 அண்ட் 5. அப்போ பாருங்கள், இதுக்கு எத்தனை ஃபேக்டர் இருக்குது? 2 ஃபேக்டர்ஸ் இருக்குது. அப்போ 2 ஃபேக்டர்ஸ் நம்மளுக்கு இருந்தாவே அதை நம்ம என்னன்னு சொல்லிடலாம், ப்ரைம் நம்பர். அப்போ 5 இஸ் ஏ ப்ரைம் நம்பர். 6 பாருங்கள், 6 எடுக்கிறோம். அப்போ 6 எந்தெந்த டேபிளில் வரும் பாருங்கள், 1 டேபிளில் வரும், 2 டேபிளில் வரும், நெக்ஸ்ட்டு 3 டேபிளில் வரும், 6 டேபிளில் வரும். அப்போ இதுக்கு எத்தனை ஃபேக்டர்ஸ் இருக்குன்னு பாருங்கள், 4 ஃபேக்டர்ஸ் இருக்குது. அப்போ என்னது? 4 ஃபேக்டர்ஸ். அப்போ நம்ம என்னது, 6 இஸ் ஏ காம்போசிட் நம்பர்னு சொல்லுவோம், பிகாஸ் இட் ஹாஸ் 4 ஃபேக்டர்ஸ். அப்போ 7 பாருங்கள், 7 எந்தெந்த டேபிளில் வரும்? 1 டேபிள் அண்ட் 7 டேபிள். அப்போ இது இஸ் ப்ரைம் நம்பர். 8 பாருங்கள், 1 டேபிள், 2 டேபிள், 4 டேபிள், 8 டேபிள். அப்போ ஸோ இட் இஸ் நாட் எ ப்ரைம் நம்பர். 9 இட் இஸ் நாட் எ ப்ரைம் நம்பர். 9 இஸ் எ காம்போசிட் நம்பர். 10 இஸ் எ காம்போசிட் நம்பர். இப்படி தான் நம்ம ப்ரைம் நம்பர் செலக்ட் பண்ணணும். இப்படி தான் நம்மளுக்கு என்ன பண்ணுவோம், ப்ரைம் நம்பர் செலக்ட் பண்ணுவோம். இப்போ பாருங்கள், அடுத்து நம்ம ஃபண்டமெண்டல் தியரம் ஆஃப் த அர்த்தமெட்டிக் ப்ராக்ரஷன்ஸில் வந்து நம்மளுக்கு என்ன வேணும், அர்த்தமெட்டிக் என்ன வேணும்னா, நம்மளுக்கு ஒரு நிமிஷம் அப்சர்வ் பண்ணுங்கள். இப்போ ஒரு காம்போசிட் நம்பர் நான் எடுத்துக்கிறேன். இப்போ 20 இஸ் ஏ காம்போசிட் நம்பர். அப்போ 20-ஐ நான் ப்ரைம் ஃபேக்டருக்கு வந்து இப்போ ப்ராடக்ட் ஆஃப் ப்ரைம் ஃபேக்டரை எழுத முடியும். எப்படின்னா, இதை வந்து நான் ப்ரைம் நம்பராலேயே டிவைட் பண்ணிட்டு வாங்க. அப்போ 20 எந்த டேபிள் ப்ரைம் டேபிளில் டிவைட் பண்ணால், 2 டேபிள், ஸ்மாலஸ்ட் டேபிளே போடுங்க ஃபஸ்ட்டு. அப்போ 2 டேபிளே வரும், 5 டேபிளே வரும். ஆனால் ஸ்மால் டேபிளாக நான் போட்டு டிவைட் பண்ணுறேன், 2 டேபிள் போடுறேன். அப்போ எத்தனை டைம்ஸ் வரும்? 10 டைம்ஸ் வரும். நெக்ஸ்ட் திருப்பி டிவைட் பண்ணுறேன், 2 டேபிளே டிவைட் பண்ணுறேன், 5 வரும். நெக்ஸ்ட் என்ன வரும்? 5 1 1 ஈஸியாக
முக்கியமான பாயிண்ட் விட்டுட்டேன். 1 இஸ் எ பிரைமா காம்போசிட் கட்டா ரெண்டுமே கிடையாது. 1 இஸ் நெய்தர் பிரைம் நார் காம்போசிட். ஏன்னா பிரைம் நம்பர்னா என்ன கண்டிஷன், இட் ஹாஸ் டூ ஃபேக்டர். காம்போசிட்னா மோர் தென் டூ ஃபேக்டர், பட் 1 ஹாஸ் ஒன்லி ஒன் ஃபேக்டர். ஸோ இட் இஸ் நாட் எ நெய்தர் பிரைம் நார் காம்போசிட். பிரைமும் கிடையாது காம்போசிட் கிடையாது. நெக்ஸ்ட் பாருங்கள், இப்போ இந்த 20-ஐ நான் இப்படி ப்ரைம் ஃபேக்டரைசேஷன் கண்டுபிடிச்சிட்டேன். இதுக்கு பார்த்தா ப்ரைம் ஃபேக்டர்ஸ்ன்னு பாங்க. இப்போ இந்த 20 காம்போசிட்டை நான் இப்படி எழுத முடியும், எப்படின்னா 2 × 2 × 5. அப்போ இது என்ன பண்ணியிருக்கேன்னா ப்ராடக்ட் ஆஃப் ப்ரைம் ஃபேக்டராக எழுதியிருக்கேன். இது எனது ப்ராடக்ட் ஆஃப் ப்ரைம் ஃபேக்டராக எழுதியிருக்கேன். இப்போ பாருங்கள், இந்த 20-ஐ இதே இதை வந்து வேறமாக எழுத முடியுமா? ப்ரைம் நம்பர் யூசி ப்ராடக்ட் ஆஃப்னால் எழுத முடிய சான்சஸ்ஸே இல்லை. ஏன்னா ஒன்லி ஒன் வேல தான் எழுத முடியும். அதே மாதிரி தான் இந்த 20-ஐ ஒன்று வேணால் ஆர்டர் மாற்றி எழுதலாம். இப்போ நான் இப்போலாம் 5 × 2 × 2 இப்படி எழுதலாம். இல்லை 20 வந்து இப்படிலாம் 2 × 5 × 2. ஆனால் என்னால் என்னது ஆர்டரை மாற்றி எழுத முடியும். ஆனால் நம்பர்ஸ் மொத்தம் 3 வேல்யூஸ் 2 × 2 × 5 இது நான் ஒரு வேலை தான் எழுத முடியும். இதனது மாற்றி எழுத முடியாது. இப்போ பாருங்கள், இதுதான் வந்து ப்ரைம் ப்ராடக்ட் ஆஃப் த ப்ரைம் ஃபேக்டர்ஸ். இது வந்து ஒரு நிமிஷம் பாருங்கள், இதுதான் நம்மளுக்கு ஃபண்டமெண்டல் தியரம் ஆஃப் அர்த்தமெட்டிக். அப்போ ஃபண்டமெண்டல் ஆஃப் தியரம் ஆஃப் அர்த்தமெட்டிக் பாருங்கள், எவ்ரி காம்போசிட் நம்பர் can be expressed as a product of primes. அப்போ எந்த ஒரு காம்போசிட் நம்பரையும் நம்ம நல்லா பாருங்கள், எந்த ஒரு இது ஒரு காம்போசிட் நம்பர், இது என்ன பண்ணியிருக்கேன் ப்ராடக்ட் ஆஃப் ப்ரைம்ல எழுதியிருக்கேன். அதான் ஃபஸ்ட் லைன் கொடுத்துருக்காங்க, எவ்ரி காம்போசிட் நம்பர் கேன் பி எக்ஸ்பிரஸ் ஆஸ் எ ப்ராடக்ட் ஆஃப் ப்ரைம்ஸ் அண்ட் திஸ் ஃபேக்டரைசேஷன் இஸ் யூனிக். அப்போ இது ஒரே டைப்பாக தான் இருக்கும். இப்போ பாருங்கள், 20 என்ன பண்ணியிருக்கேன், இது மாதிரி எழுதியிருக்கேன், ஃப்ரம் அப்பார்ட் ஃப்ரம் த ஆர்டர் இன் விச் த ப்ரைம் ஃபேக்டர்ஸ் அக்கர். அப்பார்ட் ஃப்ரம் த ஆர்டர்னா ஆர்டர் வேணால் நான் மாற்றி எழுதலாம். அப்போ இதில் இருக்கிற ஆர்டர் என்ன பண்ணியிருக்கேன், மாற்றி எழுதியிருக்கேன். அப்போ இந்த மாதிரி எழுதுறது தான் நம்மளுக்கு என்ன சொல்லலாம், ஃபண்டமெண்டல் தியரம் ஆஃப் அர்த்தமெட்டிக். அப்போ ஏதோ ஒரு காம்போசிட் நம்பரை என்னால் ப்ராடக்ட் ஆஃப் ஃப்ரைமாக ஒரே ஒரு வேல் தான் எழுத முடியும். எழுது அப்பார்ட் ஃப்ரம் த ஆர்டர், ஆர்டரை மாற்றி எழுதுறனா எழுதலாம். இதுதான் தியரம் நம்பர் 1.2 எக்ஸ்பிளனேஷன்.